இப்ப சொல்லு, நான் அவனை அடிச்சது தப்பா? சரிதா, உன் நிலைமையிலேருந்து பார்க்கும்போது நீ அடிச்சது கரெக்டு தான். ஆனால் எவனோ பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் தப்பாக நினைக்கிறது தப்பு தானே? அந்த மது ராஸ்கல் மேலே இருக்கிற கோபம் எனக்கு இன்னமும் தெரியலை. எந்த ஜென்மத்திலையும் அவன் முகத்தில் முழிக்கவே கூடாது. நான் இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்துட்டேன். சரி விடு, அது எல்லாத்தையும் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. நீ இதெல்லாம் இருக்காது. மதுவை நினச்சி நீ மந்தமாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். இதெல்லாம் சென்னை, எல்லாம் அவனால் வரவே முடியாது. நல்ல வேலை செய், கை நிறைய சம்பளம் வாங்கு, சந்தோஷமா இரு. பஸ் வர லேட் ஆகுமா? மணி அஞ்சு. டூ பஸ் வந்துச்சு. ஏய் வா வா, சில்லறை எடுத்து கரெக்டா வச்சுக்கோ. சில்லறை மட்டும் தரமாட்டாரு கண்டக்டர் பேலன்ஸ். வா ஏறு, வா நினைக்கிறேன். ரெண்டு வள்ளுவர் கோட்டை பாஸ் பண்ணுங்க. ரெண்டு வள்ளுவர் கோட்டை வாங்குங்க. ரெண்டு வள்ளுவர் கோட்டை ரெண்டா? ஏய் சில்லற வாங்க, டிக்கெட் பத்திரம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரண்டி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்னைக்கு வர சொல்லிட்டான். நீங்கடம் வீட்டுக்கா? ஆனா இப்போ வாடகைக்கு தான். வீடு எப்படி வாங்காம தானா வரும்? இப்ப நீங்க ஓனரு, உங்களை புடிச்சா வீடு தானா வரும்ல? நீ அப்படி வரியா? உன் ஒசர மாதிரியே உடம்புல கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுல எல்லாத்தையும் நான் குறைச்சிடுறேன். அத பாரு, மூணா நம்பர் வீடு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதான் போய் எடுத்துக்கோ. சரிங்க, ஒரு நிமிஷம். என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? என்னது கண்டிஷன்? கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் 1, 10 மணிக்கு மேல வந்தா கேட்ட போடுவோம், 11 மணிக்கு மேல பேசிட்டே இருந்தா பீட்ட போடுவோம், 7 மணிக்கு மேல தான் லைட் ஆன் பண்ணனும், 10 மணிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணனும். ஆணி அடிக்கவே கூடாது, அயன் பாக்ஸ் போடவே கூடாது, தண்ணிய கம்மியாத செலவு பண்ணனும், தண்ணி அடிச்சிட்டு உள்ள வரவே கூடாது. அப்பா அம்மா பரவாயில்ல, தாராளமா ஒரு நாள் தங்கலாம், சொந்தக்காரங்க சுத்தமா வரக்கூடாது. 1 தேதி ஆனா கரெக்ட்டா வாடகை கொடுக்கணும், இல்லனா வீட்டை காலி பண்ணணும். உங்களுக்கு எனர்ஜி
டெய்லி வீட்லயே இருந்தா போர் அடிக்காது. வா, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். மெயினா அந்த கோயில்ல சுண்டலும் பொங்கலும் சூப்பரா இருக்கும். இந்தா நீயே அர்ச்சனை பண்ணு. சக்தி வாய்ந்த பிள்ளையார், நினைச்சதெல்லாம் நடக்கும். மெயினா சாமியாரே இல்ல, தைரியமா வா. யார் பேர் கர்ச்சனமா? சாமி பேர் கை அர்ச்சனை பண்ணிடு. பேசா பண்ணிடும். நாங்க போயிடோம். நாங்க அது வரைக்கும் இந்த திருவிளையாடல் இப்படியே தொடரட்டும். என்ன பாத்துருப்பானா? கண்டிப்பா பாத்துக்க மாட்டேன். எப்படி சொல்ற? இல்ல, உன்கிட்ட இருக்க இந்த பதட்டம் அவன்கிட்ட இல்லையே, அவனை பாரு. அது அவன் புது தெனன் மைத்திலி. பாரு வண்டி எப்படி நிறுத்துறான்னு. அவன்கிட்ட போய் ஓரமா நின்னு சொல்லு. ஏன் நீ போய் சொல்லு? ஏன் நீ போய் சொல்லு? நான் தான் குளிக்க துண்டு கட்டிருக்கல. நான் குளிக்க போன, நீ சொல்லு. சொல்லு, போ. சரி, போய் தொலைக்கிறேன். கட்டாத. ரெண்டு பேர் பாத்துக்க போறாங்க. என்ன நடக்க போகுதோ? ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாடுங்க. ஹலோ, உங்களதான் வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாடுங்கன்னு சொன்னேன். நம்ம எதிர்பார்த்த சீனே நடக்க மாட்டேங்குது. ஹெல்மெட்ட கட்டாம சொதப்புறானே. மதுதான் ஹெல்மெட் போட்டிருக்கான். மைத்திரி போடலையே. மது பாத்துப்பானே. அப்படியே நிக்கலாம். ஹலோ, நான் சொல்றது கேக்கலையா? ஏய் ஸ்னேகா, இங்க வா. இந்த வரேன். வரட்டும். என்ன? நான் என்ன சொன்னாலும் கேட்காம சில மாதிரி நிக்கிறான். என்னன்னு கேளு. ஒருவேளை உன்னை பார்த்துதான் சிலை ஆயிட்டானோ என்னவோ. பை த பை, நானே சொல்றேன். ஹலோ, ஹெல்மெட்ட கட்டுங்க. அப்பதான் நாங்க பேசுறது உங்க காதுல விழும். சொல்றவங்க சொன்னதான் எல்லாரும் கேப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்னேகானாலே மொத்த காம்பவுண்டுக்கு பயம். எப்படிங்க பயம் இல்லாம இருக்கும்? அதானே துண்டு கீழே விழுந்த கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏன்பா முருங்கா இருக்கா? எது கேக்குறீங்க? குழம்பு வைக்கத்தான். நீங்க தான் இருக்கீங்களா? முடிச்சு போட்டு குழம்பு வைக்க சொல்ல வேண்டியதானே. நீ இந்த ஏரியால வியாபாரம் பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் ராக்கெட் விடுற மாதிரியா தெரியுது? வந்துட்டாரு பாரு, வண்டியவே வாங்கிட்டு போ. ஹலோ பத்ரமா. என்னடா
பத்திரமா போய் சேர்ந்தியா? சேர்ந்துட்டப்பா. பைக்கை எடுத்துட்டியா? பைக் எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. ஆனா சென்னை தான் ஒரே டார்ச்சரா இருக்கு. அந்த மைதிலி எங்க பாத்தம்ப்பா? என்னது மைதிலி பாத்தியா? அவ எங்கடா அங்க வந்தா? அவ ஆல்ரெடி சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பா. ஐயோ, கொடுமை கொடுமான கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஆட்டிக்கிற தெரியுமா? இப்ப என்ன பண்ண போற? அதான்ப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ தங்கிருக்க அதே காம்பவுண்ட்ல தான் நானும் தங்கிருக்கேன். உன்னை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்திருப்பாளே. இல்லப்பா, நான் தான் அவளை பார்த்தேன். அவ இன்னும் என்ன பார்க்கவே இல்ல. சிச்சுவேஷன் சூப்பரா இருக்குடா. அப்படியே மெல்ல பேசி அவளை கரெக்ட் பண்ணிடு. யோ, பெத்த அப்பனா நீ? அப்பா மாதிரி பேசியா? வேற எந்த அப்பனும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். நான் சொல்லி கொடுக்கறேன்னு சந்தோஷமா இருப்பியா? என்னைக்கு அவன் காதல ஏத்துக்கலையோ அன்னைக்கு அவளை என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? இது என்ன ஸ்லேட்ல எழுதின எழுத்தா அழிக்கிறதுக்கு? சொல்லிட்டு இருக்கலாண்டி, ஆனா அதெல்லாம் முடியாது. கண்டினியூ பண்ணு. அப்பா, மைத்திரி துணி காய் மாடிக்கு வரான். என்ன பார்த்தா சண்டைக்கு வந்துருவா? நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய். வயசுக்கு வந்த பையனுக்கு இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது? பிக்கப் பண்ணி போயிட்டு